1543 வருஷம் மே மாதம் 24ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு கிட்டத்தட்ட 450 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள், குதிரை மேலே ஒரு ஆள் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். ஜெர்மனியில் இருக்கிற நூரம்பர்க் அப்படிங்கிற ஊரில் இருந்து அவன் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நேராக போலந்தில் இருக்கிற ஃப்ரான்பர்க் என்கிற ஊருக்கு வந்து சேர்றான். அவன் முகத்தில் ஏதோ ஒரு அவசரம் தெரியுது. அவன் கையில் ஒரு புத்தகம் மூட்டை, அந்த ஊரில் ஒரு மடாலயம், அதுக்கு முன்னாடி கொண்டு போய் குதிரையை நிறுத்திட்டு கீழே குதிக்கிறான். வேகமாக ஓடி போய் கதவை தட்டுறான். கதவை திறக்கிறாங்க, உள்ளே ஓடுறான். இவன் கையில் இருக்கே புத்தகம், அதை எழுதின அறிஞர் உள்ள மரணப்படுக்கையில் இருக்கார். தன் காலத்தின் கடைசி வினாடிகளை எண்ணிக்கிட்டு இருக்கார். மயக்க நிலையிலிருந்த அவரோட கையில் அந்த புத்தகத்தோட முதல் பிரதியை வைக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவர் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு செத்து போகிறாரு. அந்த புத்தகம் என்ன தெரியுமா? தலைப்பு இதுதான், வான் பொருள்களின் கற்றோட்டம் பற்றிய ஆய்வுகள். இந்த பிரபஞ்சத்தை பற்றி அதுவரைக்கும் மனுஷன் என்னென்ன கற்பனைகள் பண்ணி வச்சிருந்தானோ அதையெல்லாம் தப்புன்னு சொன்னது தான் அந்த நூல். நவீன அறிவியலுக்கு வழி காட்டினதே அந்த நூல்தான். கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கும் மேலாக அறிவியலுக்கும் மதவியலுக்கும் இடையில் கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தின நூல் அது. ஏன்னா அது வரைக்கும் சொர்க்கம்னு ஒன்று ஆகாயத்தில் நிஜமாகவே இருக்கிறதாக எல்லோரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, சூரியன்தான் இந்த பிரபஞ்சத்தில் அசையாத மையம், பூமியும் கோள்களும் அதை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. அதனால் புராணமும் வேத நூல்களும் சொல்லிவிட்டு போயிருக்கிற கருத்துக்களை எல்லாம் இவர் பொய்யாக்கினார். இந்த பிரபஞ்சத்தில் பூமி இருக்கிற இடம் எதுன்னு கண்டுபிடிச்ச அந்த அறிஞர் யார் தெரியுமா? அவர்தான் நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ். மதவாதிகள் அறிவியலுக்கு போட்டிருந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிஞ்சவர் அவர். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவரே ஒரு பக்தியுள்ள மதவாதி. 70 வருஷ காலமாக மடாலத்திலேயே இருந்தவர் தொலைநோக்கி கூட இல்லாமல் தன்னுடைய வானியல் ஆர்வத்தை மட்டும் துணையாக வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கார்னா அது ஆச்சரியம்தானே. அவர் காலத்தில் தொலைநோக்கியே கண்டுபிடிக்கப்படலை. அவராகவே சில கருவிகளை தயார் பண்ணிக்கிட்டாரு. அப்பெல்லாம் சூரியன்தான் பூமியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் தன்னுடைய ஆராய்ச்சி முடிவுகளை 400 பக்கம் உள்ள ஒரு நூலாக எழுதி வச்சார். அப்போவே நூலாக அதை வெளியிடணும்னு சில பேர் வற்புறுத்தினாங்க. இருந்தாலும் கோப்பர்நிக்கஸ் அதுக்கு சம்மதிக்கலை. ஏன்னா அதில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் புரட்சிகரமாக உள்ளது. முழுமையாக அதையெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு இப்போ போதுமான சான்றுகள் இல்லை. இப்போ அதை வெளியிட்டால் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவர் நல்லா புரிஞ்சு வச்சுருந்தார். 1539 ஒரு இளம் கணித பேராசிரியர் கோபர்நிக்கஸை சந்தித்தார். அவருடைய கருத்துக்களை 2 வருஷமாக பரிசீலனை பண்ணினார். அதை தொகுத்து எழுதினார், வெளியிட்டார். முதல் அறிக்கை அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த நூலுக்கு ஓரளவுக்கு ஆதரவு இருந்தது. ஏன்னா பல பேரால் அதை புரிஞ்சிக்க முடியாமல் போயிட்டது. அதனாலேயே ஒன்றும் மறுப்பு சொல்லாமல் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. முழு நூலையும் அச்சடித்து வெளியிடுறதுக்கு அந்த கணித பேராசிரியருக்கே அனுமதி கொடுத்தாரு. ஆனால் புத்தகம் வெளிவர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவருக்கு இதய தாக்குதல் வந்துட்டது. தன்னுடைய நூல் அச்சானதை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் கடைசி நேரத்தில் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தார்.
அதே மாதிரி முதல் பிரதியை கொண்டு போய் அவர் கையில் வச்சாங்க. அதை உணர்ந்தாரா இல்லையாங்கிறதே தெரியலை. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் கண்ணையே திறக்கலையே. இருந்தாலும் என்ன, அவரோட கருத்துக்கள் தான் இன்னைக்கு பல பேரோட கண்களை திறந்து விட்டுருக்கேன்.